டொராண்டோ ஆட்டோ ஷோ 2023 இது வரைக்கும் ஆட்டோ ஷோ நேரில் போனதே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டு சரி சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் வேணால் எடுக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் இவங்களாம் எடுக்கிறத பார்த்ததுக்கப்புறம் சார் நம்மளும் வீடியோ எடுக்கணும், நம்மளுக்கும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு சரி ஒரு ஃபுல் வீடியோவை எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார் பார்க்கும்போது பார்த்தா இது என்னடா பெயிண்ட், இது பயங்கரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கு இது ஹுண்டாய் கார், ஹுண்டாய் கார்லாம் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹுண்டாயில் ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஐஸ் ஹாக்கின்றது ஒரு கேமு. இது பயங்கர குளூரில் ஐஸில் விளாட்ற கேமு. அந்த க்வெஸ்டனுக்கு ஆன்சர் சொல்லணும், அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இதை அடிக்கணும். அடிக்கிறதே பெருசு, இது கரெக்டாக வேறு அடிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பையன் அடிச்சது மட்டும் இல்லாமல் சும்மா வெறி ஆடுறான், விட்டா மேலே பட்டிருக்கும் போல. தம்பி நீ கிரிக்கெட் வேணா வாடா, நான் இப்போதைக்கு காம்பரன்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு. இந்த காரை பார்த்தா இது எப்படி ஏதோ ஒரு டாய் கார் பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ சில்கி ஸ்மூத்து இந்த வீல்ஸு இதெல்லாமே வந்துட்டு, இது நிஜமான கார் தானா இல்லை ரிமோட் காரை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. இதுமே உண்டாயா, பரவாயில்லையே உண்டா, ஏதோ சொல்ல வராங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த கார் பார்க்குறனே தெரில, எல்லாருமே இந்த வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 30 seconds ஒரு கிளிப் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தா ஜீப்பு, ஜீப் அங்கே படம் காமிச்சாங்க. சின்ன வயசில் ஜீப்லாம் நம்ம படத்தில் வந்து போலீஸ்காராக யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இங்கே என்னடானா அதை வச்சு எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சிட்டு இருந்தானுங்க. அது பள்ளத்தில் ஏற்றுறானுங்க, மேட்டில் ஏற்றுறானுங்க, படிக்கட்டில் ஏற்றுறானுங்க, ஜிக்ஸாக்காக போகிறானுங்க. பட் அது நிஜமாலே பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி நமக்கும் ரவுண்ட் கொடுப்பாங்க போலன்ட்டு நான் எக்ஸைட் ஆகிட்டேன். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, லைனில் நின்று அந்த வண்டியை ஓட்டுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஓட்டலாம் முடியாது, வேணால் ரவுண்ட் வேணால் போகலாம், அவங்க தான் ஓட்டுவாங்க அப்படின்னாங்க. ஐயோ அவ்வளோதானா, அப்போ எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கார்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர்ஸ்லாமே நல்லாயிருக்கு. இது ஒரு ஆர்டினரி எஸ்யூவி தான், பட் இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. இந்த வீடியோவை நான் வந்து 4x ஸ்பீடில் காமிச்சிருக்கேன். பட் இந்த ஜீப்போட ஸ்பீடு வந்து ஆக்சுவல் ஸ்பீடு, இது வந்து 4x4 ஆஃப் ரோட் வெஹிக்கிள். ஸோ இதோட சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. பட் இதுதான் அந்த கூட்டம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம்ன்ட்டு. இந்த கூட்டத்தில் வெயிட் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த காருக்கு வந்தாச்சு. இது ஆல்ஃபா ரோமியோ இட்டாலியன் கார். ஃப்ரெண்டு ஒரு இந்த கார் வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த கார் பற்றி நிஜமாலே பிடிச்சிருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்டு அந்த வண்டி ஓட்டியே பார்த்தலாம். இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற ஒரு மாதிரி தாட் வந்துச்சு. அப்புறம் தான் ஓ சின்ன வயசில் நம்மளும் இந்த மாதிரி டயர் சுற்றிலாம் விளாண்டுருக்கோமோ, ஐ மீன் எல்லாருமே விளாண்டுருப்பாங்க, இந்த பையன் அதான் இங்கே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு பேட்டரி காரில் எப்படி இருக்கும் பேட்டரின்ற மாதிரி நான் ஆச்சரியமாக பார்த்துருந்தேன். நான் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி எல்லாருமே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க போல். ஓகே நம்மளுக்குலாம் தெரிஞ்சது AA பேட்டரி, பட் இவ்வளோ லாங்காக இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கும்னு தெரில. EV6 கியா, கியா பற்றி சொல்லணும்னா 2019 இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. பயங்கர ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட்டு. ஃபோர்டு அப்படியே போக போக கியா டுக் ஓவர் ஈவன் மோர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேம்பர். இது வந்து நம்ம ஊரில் மாருதி வேன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எடுத்தோடனே பார்க்குறதுக்கு. இது பொட்டென்ஷியல் இந்த வண்டியோட பேர். பட் இது ஃபுல்லி எலக்ட்ரிக்கு. இது வந்து இந்த கேம்பிங்லாம் போவாங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உள்ளே இருக்க சேர்லாமே அப்படி உள்ள எடுத்து வந்து பெட்டாக மாற்றிடலாம், உள்ளுக்குள்ளேயே கிச்சன் மாதிரிலாம் செட்டப் இருக்குது. பட் இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி, எப்படி சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் வெறும் ஒரு பார்பிக்யூ ப்ரொபேன் கேஸ் வச்சுட்டு 4x ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாமா. ஸோ சார்ஜிங் பற்றிலாம் பிரச்சனையே இல்லை, அது ஃபுல்லி பவர்ட் அப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லையே இவ்வளோ ஃபுல்லி எஃபிஷியண்ட்டாக ஒரு வண்டி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கிளாசிக் கார்ஸ், ஃபோர்டு நானும் இருக்கேன்ற மாதிரி ஒரு கார் வச்சுருந்தான், செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பென்ஸு, பென்ஸோட கிளாசிக் கார், இது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கார்வெட், நம்ம வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம், கார்வெட் பயங்கரமாக பறக்கும். நம்ம ஊரில் கான்டாஸா கார் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அடுத்து வந்துட்டு சரி என்ன பார்க்கலாம் அப்படின்ற போது சுபாரு, சுபாருன்றது வந்துட்டு நிறையா ஜேடி பவர் அவார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே ஸோ இப்படி தான் இருக்குமா அந்த அவார்ட்ஸ்லான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்களாம் டாட் சேலஞ்சஸ்லாம் அப்படியே சுற்றி வளர்ச்சிட்டானுங்க. இது அந்த படத்துலலாம் வரும்ல, ஸோ அந்த காரு. ஸோ தே வேர் ஆல் ஸோ ஹாப்பி லுக்கிங் இன் டு வெட். சரி அடுத்து என்ன பார்க்கலாம். அப்புறம் நிறைய ஆஃப் ரோட் கார்ஸ் இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லி ஆஃப் ரோட் ட்ரக் கார்ஸ் மாதிரி ஒரு கார்ஸு. அடுத்து Ioniq 5, இது ஹுண்டாயோட பேட்டரி வெஹிக்கிள். இந்த வண்டி வந்துட்டு நிறைய இங்கேயே லோக்கலில் வந்துருச்சு. அடுத்து ஆரியா நிசான் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த காரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட்டில் வுட்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னடா அது கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை பெயிண்டிங்கான கடைசியில் அது வுட்டு தான். ஸோ அந்த மாதிரி அதை பயங்கரமாக செதுக்கியிருக்கானுங்க, பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து லைஃப் இஸ் எலக்ட்ரிஃபைடுன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ரோட்டோடைப்லாம் வச்சுருந்தானுங்க. சும்மா அதை படத்துக்கு வச்சுருக்கான்னு பார்த்தா நிஜமாலே இருக்குது இந்த மாதிரி வண்டி, என்னடா இது ஓடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஏதோ நம்ம ஆட்டோவை 3 pieces வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த சைஸில் தான் இருந்துச்சு லிட்ரலாக. பட் எஃபிஷியண்ட்டாக மூவ் பண்ணாங்க. இது இப்போ ஒரு வேளை ஃப்யூச்சரில் சைக்கிள் மாதிரி இது ஒரு குட்டியாக எல்லாருக்கும் ஆளாலும் ஒரு வண்டி வச்சுட்டு சுற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்துட்டு அது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி அந்த ஒரு மினி மேப் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு.
அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் பையன் பொண்ணு ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் பேசிட்டு இருந்தாங்க, ஏய் இல்லை நம்ம இந்த காரை வாங்கலாம், ஏய் இல்லை இந்த காரை வாங்கலாம். அப்புறம் அந்த பையன் சொன்னால் முதல்ல இந்த மாதம் ரெண்ட் பே பண்ணுறமான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறதா சிரிப்பாக இருந்துச்சு. பட் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அதெல்லாம் சகஜம், அது அப்படியே நம்ம மெமரிஸ் கொண்டு போச்சு. பட் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கார் வாங்குவோம்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா. ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அடுத்து ஜீப் வேகனர் ஒரு தனி செக்ஷனே வச்சுருந்தான், நல்லா இருந்துச்சு. வண்டி உள்ளே பார்க்கும்போது பார்த்தா எனக்கு அவ்வளோ பில் குவாலிட்டிலாம் பிடிக்கல, சுமாராக தான் இருந்துச்சு. ஓகே ரைட்டு, ஓரளவுக்கு நல்லா இந்த ஷார்ட்டோ ஷோவை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸிட் ஆகிற டைமில் பார்த்தா இங்கே ஒரு சந்தனம் பூசின மாதிரி ஒரு ஜெனசிஸ் ஈவி. ஜெனசிஸ் வந்து ஹிண்டாயோட ஒரு லக்ஸரி வெர்ஷன் ஆஃப் கார்ஸ், ஸோ நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த ரேம் ட்ரிக்கப் ட்ராப் எப்படி இங்கே வச்சாங்கன்னே தெரில, அது ஸ்ப்ரிங் கூட இல்லை ஃபிக்ஸட் தான், எப்படி வச்சாங்கன்னே தெரில, அதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சரி போங்கடா அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு கிளம்பியாச்சு, நல்லபடி ஆட்டோ ஷோ பார்த்தாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே போகும்போது அங்கேயும் ரெண்டு மூணு கார்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு இடம் விட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. அங்கே நிறைய ஆர்ட் செக்ஷன்லாம் கூட இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.